வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் சொல்ல போகிற விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் வருவது உறுதி அன்பர்களே அப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கடலில் இருந்து எடுத்த கிறிஸ்டல்களை அதாவது கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க இல்லையா அதிக நேரம் வசிக்கும் அறையில் வைத்தால் எதிர்மறையாக எண்ணங்கள் மறையும் கிழக்கு பக்கம் உள்ள அறையில் அதிக நேரம் வசிப்பதால் முக அழகு கூடும் கவர்ச்சியும் தரும் இது வந்து மிகவும் நிகதர்சனமான உண்மையின்லை என்னடா இது இதை வந்து வச்சா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதுக்கு அந்த கிளிஞ்சல்களுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது அன்றில்லை சரிங்களா நான்கு பக்கமும் ஒரே அளவாக சதுரமாக இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்களுக்கு உடல் நலம் தரும் உதாரணம் எகிப்தில் உள்ள பிரிமிடுகள் சதுரமானவை அதே மாதிரி மேற்பகுதி உயரமானால் மேன்மை தரும் மேற்கு பகுதி உயரமாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்லதுங்க கடின உழைப்பு தியாக மனப்பான்மை ஆராய்ச்சி செய்யும் அறிவு விஞ்ஞான கண்ணோட்டம் உயர்நிலை பெறும் யோகம் இவைகள் எல்லாமே வந்து மேற்கு பகுதி உயர்வாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது சூரியனின் ஒளிக்கதிர்கள் வீட்டின் எப்பகுதிகளாவது உழும்படி விழும்படி ஜன்னல் கதவுகளை அமைக்க வேண்டுங்க அப்பொழுது வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோயின் எதிர்ப்பு சக்தி கூடியோர் கரும்புகளால் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு கண்டிப்பா குறையும் இது வந்து மிகவும் ஒரு அனைவரும் பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுடைய சுற்றுப்புற சுவரின் மூலையில் எவ்விதமான கட்டிடமும் கட்டக்கூடாது வடகிழக்கு தென்மேற்கு மூலைகளை இணைத்து சிறிய கூடமோ கழிப்பறைவையோ கட்டக்கூடாது அவ்விதம் கட்டினால் அந்த வீட்டின் உரிமை உரிமையாளர் அதில் வசிக்க இயலாது வாடகைக்கு விடும் சூழ்நிலை தான் ஏற்படும் சரிங்களா ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது மிகவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இது மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு மேன்மை ஏற்படும் அதுக்கடுத்து அது இந்த பதிவுலேயே அன்பர்களே உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லிடுறோம் இது எதுக்குன்னா கணவன் மனைவி உறவை மேம்படுத்தக்கூடிய மூளை எதுன்னு பாத்தீங்கன்னா குபேர மூளைன்னு அந்த மூளை தாங்க பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் மனிதனின் வாழ்வின் இருப்பமாக இருக்குது இல்லையா வாஸ்துவின் தென்மேற்கு மூலையே நிலத்திற்கு ஒப்பிட்டு கூறப்படும் இந்த மூளையை குபேர மூளைன்னு நம்ம சொல்றோம் தென்மேற்கு மூலையே ஒரு இடத்தின் ஆற்றல் களமாக கருதப்படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கட்டடத்தின் தென்மேற்கு பகுதியில் வாசலோ அல்லது எந்த ஒரு திறப்போ அமைக்கக்கூடாது என்பர்களே மிகவும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென்மேற்கு மூளை ரொம்ப முக்கியமான மூளை அந்த இடத்துல எந்த விதமான ஓப்பனோ இல்லை எந்த விதமான வேலையோ அந்த இடத்துல செய்யக்கூடாது அடிப்படையில் நாம் வாழும் பூமியானது நேராக இல்லாமல் தன் அச்சில் இருந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்காக தான் சாஞ்சிக்கிட்டுருக்கு சரியா பூமி இப்படி இருப்பதனால் நான் சு இருப்பதனால் தான் சூரியனை நீள்வெட்ட பாதையில் சுற்றி வர முடியுது இல்லைன்னா அது வந்து நீள்வெட்ட பாதையில் பாதையில் சுற்ற முடியாது ஓகேங்களா மேலும் பூமி சூரியனை சுற்றி செல்லும் போது பூமியினோட மேற்பரப்பில் ஈசானிய பகுதி சுட் சற்று தாழ்ந்தும் தென்மேற்கு பகுதி உயர்ந்தும் உள்ளதால் தான் நம் வீட்டின் அமைக்கும் போது தென்மேற்கு மூலையை உயரமாகவும் வடகிழக்கு மூலையை பல்லவாகவும் வைத்துக் கொள்ளுதல் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது சோ இப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஏற்பட்டுட்டே இருக்குன்னா உங்க குபேர மொழியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த குபேர மொழியை சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் கணவன் மனைவி உறவு ஏற்பட அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிசல் எல்லாம் சரியாயிடும் இப்போ ஏன் குபேர மொழியில பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி உறைவு வந்து பாதிக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவு மூலயமா நம்ம சொல்றோம் நண்பர்களே நண்பர்களே இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் வாஸ்து மாதிரி வாஸ்து பரிகாரங்கள் மற்றும் ஜோதிட ரகசியங்கள் மற்றும் பணம் ஈர்ப்பு சம்மந்தமான பரிகாரங்கள் மற்றும் விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பதிவில் சொல்ல இருக்கோம் நன்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்தடுத்து நமக்கு இது போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி நண்பர்களே